கந்தவேல் புராணம் தன்னை சொல்பவருக்கா கேட்பவருக்கா எல்லாம் தான். சரி எப்படின்னு கேட்டார், காதலித்து ஓதுவாருக்கு. நாம் எதுவும் எது ஒன்றுமே சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அந்த இறைவனை வணங்கும் பொழுது காதலித்து, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது. வேதம் நான்கினும் இப்பொருளாவது நாதன்னாமும் நமச்சிவாயவே என்று சம்பந்த பெருமான் சொல்லி மகிழ்ந்தது போல காதலித்து ஓதணும். இந்த கந்தபுராணத்தை எழுதி முடிச்சுட்டார் கச்சேப்பர், அரங்கேற்றம் ஆகிறது. கச்சேப்பர் போய் முதல்ல அந்த குமரகோட்டத்தினுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த இடத்துல காஞ்சிபுரத்தில் உட்கார்ந்து ஆரம்பிக்கிறார். தீயழச்சக்கரச்செம்முகம் ஐந்துளான் அப்படின்னு ஆரம்பித்தால நிறுத்துன்னுட்டான். ஒருத்தர் எழுந்துச்சு அரங்கேற்றம்னு அதான் தொந்தரும். ஏன்பான்னு கேட்டார், நீ எழுதிய பாட்டில் பிழை இருக்கிறதுன்னா. உடனே என்ன பிழைன்னு கேட்டார் இவர். திகழ சக்கரம்ங்கிறது பிரிய அப்படின்னார். திகழ் தச கரம், திகழ் திகழ்கின்ற, தசம் பத்து, கரம் கரங்கள், பத்து கரங்கள் என்ற நிலையிலே இந்த பாட்டு எழுதியிருக்கிறேன்னார். ஒரு காலம் திகழ் தச கரம் என்பது திகழ சக்கரமும் புணர்ஞ்சி வராது, இலக்கண பிழை என்று சொல்லிவிட்டார். உடனே கச்சியப்பர் இந்த மூட்டை கட்டிவிட்டு, நான் நாளைக்கு வந்து பதில் சொல்லி நினைச்சு வந்துட்டேன். அன்று மாலை பொழுதில் போய் முருகன்கிட்ட அழுதார். முருகா, நான் தினந்தோறும் உன் திருவடியில் தானே இந்த ஓலைச்சுவடி வச்சு திருத்தி வாங்கிட்டு போனேன். இது பிழையாக இருந்தால் நீங்கள் எனக்கு திருத்தி கொடுத்துருக்கக்கூடாதா? இப்படி ஒரு சபையில் அவமானப்படும்படி ஆயிடுச்சே சுவாமி. முருகா, என்னை ஏன் சுவாமி இப்படி சோதிக்கிறேன்னு அழுதார் கச்சியப்பர். முருகப்பெருமான் விடுவாரா? கச்சியப்பரே, சுவாமி நாளைக்கு மீண்டும் அரங்கேற்றத்தை தொடங்கு. அந்த கேள்விக்கு விடையை யாமே வந்து பதில் சொல்லுகிறோம். முருகனே வந்தார்கள். மறுநாள் அதே மாதிரி 10 மணிக்கு அரங்கேற்றம் தொடங்குது. எல்லாரும் கூடிவிட்டார்கள். கச்சியப்பர் ஆரம்பிக்கிறார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் நிறுத்துன்னுட்டான் தாள். திகழ் தச கரம் திகடசக்க வராதுன்னார். கட்சி பெசாமல் இருந்தார். ஒருத்தர் எந்திரிச்சார். அவர் முருகன், யாருக்கும் தெரியாது, கட்சியவர் மட்டும் தெரியும் ஒரு முருகன். அப்படி தெரிய பார்த்தார் முருகன். என்ன காரணத்தால் இது பிழை என்று சொல்லுகிறீர்கள் அப்படி கேட்டார். இது இலக்கணப்படி வராது. உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் இலக்கணத்தையும் படித்து முடித்து விட்டீரோ அப்படின்னு கேட்டார் முருகன். இவருக்கு அப்போ தான் பயம் வருது. நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு இலக்கணம் இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு தெரிஞ்ச உனக்கு தெரிந்தவரை என்று ஒத்துக்கொள். திகழ் தச கரம் என்பதை வீர சோழியம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அது சோழ நாட்டிலே எழுதப்பட்ட நூல். அந்த நூலில் உள்ள இலக்கணப்படி திகழ் தச கரம் திகட சக்கரம் என்று வரும். மேலே பண்ணுப்பான்னு அந்த நபர் உட்காந்துக்கிட்டார் பயந்துக்கிட்டு. ஏன்னா வீர சோழியம் படித்ததில்லை. அப்படி முருகப்பெருமான் தன்னுடைய நூல் எழுதும் பொழுதும் திருத்தி கொடுத்திருக்கிறார். நூல் அரங்கேற்றம் பண்ணும் பொழுதும் யாராவது தடை செய்தால் முருகனே வந்து அந்த தடைக்கு விடை வழங்கி மேற்கொண்டு பேசு, மேற்கொண்டு அரங்கேற்றம் பண்ணு என்று ஆதரவு தந்திருக்கிறார் என்றால், அதனால தான் இந்த கந்தபுராணத்தை கூட நான் உடனே தொலைபேசி கேட்டபோது உங்கள் பேர் என்னன்னு கேட்டு சரவணன் சரவணன் சொன்னார். அது போதும் எனக்கு வந்துடுற பாஞ்ச நாளுன்னு பெயர் பொறுத்த அப்படி அமையணுமே. அதனால் இந்த புராணத்திலே 15 நாட்கள் தலைப்பு கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே முதல் தலைப்பு பார்வதி திருமணம் என்று கொடுத்துருக்கிறேன். மங்களகரமாக தொடங்கணும், கடைசி 15ஆம் நாள் மங்களகரமாக முடிக்கணும். எப்பவுமே எந்த ஒரு நிகழ்ச்சியும் மங்களகரமாக தொடங்கணும். மங்களம் என்பதற்கு என்ன லா போடணும், சின்ன லா போடணும். பல பேர் பத்திரிகை அடிக்கிற பொழுது பெரிய லா போட்டுறாங்க, வள்ளி அந்த லானா மறந்தும் போடக்கூடாது, அது இலக்கண பிழை. மங்களம்னு பெரியலா போட்டால்
மங்களம்னா பூர்த்தின்னு அர்த்தம். மங்கள சந்திப்புன்னா பூர்த்தியான சந்திப்பு. அது மங்களம்னா சின்னதானா? அது எங்க தெரிகிறது? வள்ளுவ பேராசிரியர் குறள் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் மங்களம் நன்மக்கட்பொரு இடத்துல மங்களம் சின்னலானா இருக்கு, லட்டுலானா இருக்கும். அதுபோல மங்களகரமாக தொடங்கணும், மங்களகரமாக முடிக்கணும் என்பதனால் பார்வதி திருமணத்தில் தொடங்கி வள்ளி தேவி யானை திருமணத்தில் பூர்த்தியாகும் 15 நாட்கள். பார்வதி திருமணம் எப்படி வந்தது? ஒரு நாள் கைலாய மலையில் பிரம்மாண்டமான காட்சியில் சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறார். சுத்தி ஆயிரக்கணக்கான முனி புங்கவர்கள், மகரிஷிகள், தேவர்கள்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். அருகிலே உட்கார்ந்திருந்த அம்பாள் மெல்ல எழுந்த, சுவாமி கணவனாயிருந்தாலும் அவர் அப்படி தான் கூப்பிடணும்னு அந்த காலத்து வழக்கம். இதை ஒரு தகவலாக ஆண்கள் தெரிஞ்சுங்க, சுவாமி என்ன அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு விண்ணப்பம், என்ன சொல்லுமா? என்ன விஷயம்? நான் இந்த பிறப்பிலே தட்சன் மகளாக தாட்சாயணியாக பிறந்து வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது கொஞ்சம் மனம் குறையாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களை விரோதம் பண்ணிக்கொண்டு உங்களை புறக்கணித்து விட்டு என் தகப்பனாக இருந்தவனாக இருக்கிற தட்சன் யாகம் பண்ணிவிட்டான், அதனால் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து கொண்டு சமுகாரம் பண்ணிவிட்டோம். அந்த அழிவுக்கு காரணமாக இருக்கிற தட்சன் மகள் என்ற வகையில், தட்சன் மகள் தாட்சாயினி என்ற வகையில் நான் இந்த வாழ்க்கை வாழ்வது எனக்கு விருப்பமில்லை. அதனால் எனக்கு இன்னொருவருக்கு மகளாக நான் வந்து போய் அமையும்படி, பிறப்பதில்லை அமையும்படியாக எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்கள் சுவாமி. அப்படி பிறந்து நான் அவ்வண்ணமாக வளர்ந்து வேறு ஒரு திருப்பெயரில் நான் வாழும் பொழுது நீங்கள் வந்து மனம் செய்து கொண்டு விட்டால் தாட்சாயினி என்ற திருப்பெயரும் மறைந்துவிடும், தாட்சாயினி தட்சன் மகள் என்ற வரலாறும் மறைந்துவிடும் என்று அம்பாள் மிக வருந்தி சொன்னாள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிந்தனை ஞாபகம் வரும், அப்பன் சுவாமிகள் திருப்பெண்ணாகணம் திரு தூங்கானை மாடம் என்ற கோயிலுக்கு போறார். அழுதார் சுவாமி பரமேஸ்வரன். என்னப்பான்னு கேட்டார். நான் திருவதியிலே வந்து தமக்கையாய் இருக்கிற திலகவதியார் எனக்கு திருநீர் கொடுக்க உடம்பெல்லாம் திருநீர் என பூசிக்கொண்டு உடவார பணி செய்கிற வகையிலே உள்ளே வந்து உங்களுடைய திருவருள் துணையோடு நாவரசர் என்ற பட்டமும் பெற்று கூற்றாய் எனவாறு விளக்ககளில் என்ற பதிகமெல்லாம் பாடி வயிற்று வழியெல்லாம் நீங்கி மிக உயர்வான நிலையில் நான் தகுதி பெற்று விட்டேன் சுவாமி. ஆனாலும் என் மனத்தில் ஒரு குறை இருக்கிறது. இந்த தாட்சாயினி விண்ணப்பம் போலவே அப்புற சுவாமி விண்ணப்பம், அம்பாள் எப்படியோ ஆன்மா அப்படிதான் இருக்கும். பொன்னாறு திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் புகழக்கள் என்று ஆரம்பித்து பாடினார். என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேன். உனக்கு என்னடா பண்ணணும்னு கேட்டார் சுவாமி. நான் இந்த சமணருடைய இடத்துல போய் சாப்பிட்டு இந்த உடம்பெல்லாம் நான் வளர்த்துட்டு வந்துட்டேன், இந்த தசையெல்லாம் இதெல்லாம் அழியும்படி ஆகணும்னா என் உடம்பிலே முத்திரை குத்தி கொடு. சிவலிங்க முத்திரை, ரிஷப முத்திரை, ரிஷப கொடி முத்திரை பொறித்து கொடுத்தால் நான் இனிமேல் சைவனாகிவிட்டேன் என்று எனக்கு நானே ஒரு தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வேன் சுவாமி. தயவு செய்து எனக்கு முத்திரை கொடுத்து பொறித்து கொடுங்கள் என்று அழுதுகொண்டே அப்பர் சார் விண்ணப்பம் செய்தார். சுவாமி உடனே மகிழ்ந்து பூதகங்களை அமைச்சு அந்த இலச்சினை பொறித்து சொன்னார். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். சைவ பெருமக்கள் இருப்பதனால் நம்ம நால்வர் பெருமக்களிலேயே உழவாரத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு உழவார படையாளியாக, உழவார படை வேந்தராக ஒவ்வொரு கோயிலுக்கும் சென்று அப்படி புல் செதுக்கி அப்பர் பெருமான் இந்த மெய்த்தொண்டு செய்தார் உடம்பு தொண்டு. அது ஏன் என்றால் சமணர்கள் கொடுத்த உணவை உண்டுவிட்டதனால் அந்த உண்ட உணவின் காரணமாக இரத்தம் ஊறி தசை பெருகி உடம்பு வளர்ந்து ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக அங்கு வாழ்ந்து விட்டமையினால் இந்த மாசுபடிந்த இந்த உடம்பு மாசு நீங்க வேணுமானால், இது உள்ளே இருக்கிற இரத்தம் சுத்தப்பட வேண்டுமானால் அது டயாலிசிஸ் பண்ண முடியாது என்பதனால், அப்பெல்லாம் அதுக்கு இல்லை என்பதனால், இந்த உள்ளே இருக்கிற உடம்பு அசுத்தம் நீங்க வேண்டுமானால், இரத்தத்தை வெளியே எடுத்து சுத்தப்படுத்த வேண்டுமானால், அதற்கு ஒரே ஒரு வழி வியர்வை சிந்த வேண்டும்.
வியர்வி சித்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமான் திருக்கோயிலுக்கு விழவார பணி செய்து ஒவ்வொரு நாளும் சென்று குனிந்து நிமிர்ந்து பிரகாரம் தோறும் சென்று வெயிலி மடையிலையும் அடிபட்டு உடம்பு நனைந்து வியர்வியிலே வெளிவந்து இந்த உடம்பு சுத்தப்படுத்தினால்தான் என்னுடைய தாழ்வு மனப்பான்மை நீங்கும் என்ற கருத்தில்தான் அப்பர் பெருமான் வேறு யாரும் தொடங்காத ஒன்றை உழவாரப்படை தொடங்கி நமக்கு வழிகாட்டினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். இப்ப என்னுடைய பேச்சை கேட்ட பிறகு நீங்க முடிவெடுக்க